கொரோனா தொற்று பரவுவதை தடுப்பதற்காக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள இரண்டாவது தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதிக்கும் பணி தொடங்கியுள்ளது. உலக நாடுகளில் இதுவரை காணாத பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கொரோனா தொற்று பரவுவதை தடுப்பதற்கான மருந்து கண்டுபிடிக்கும் பணியில் இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் ஈடுபட்டுள்ளன. இந்தியாவில் புனேயில் தேசிய தொற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனத்துடன் இணைந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கோவேக்சின் என்ற தடுப்பூசியை உள்நாட்டிலேயே வடிவமைத்துள்ளது. இந்த தடுப்பூசியை சென்னை SRM மருத்துவக் கல்லூரி, பாட்னா AIIMS மருத்துவமனை உள்ளிட்ட 12 மருத்துவமனைகளில் மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதிக்கும் பணி ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அகமதாபாத்தைச் சேர்ந்த ஜைடிஸ் கேட்டிலா நிறுவனம் ZyCoV-D எனப்படும் மற்றொரு தடுப்பூசியை உருவாக்கியுள்ளது. பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவேக்சின் தடுப்பூசி கொரோனா வைரஸ் திரிபுவிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் ZyCoV-D தடுப்பூசி DNA அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. ZyCoV-D தடுப்பூசி விலங்குகளுக்கு செலுத்தி பரிசோதித்ததில் இவை நம்பகமானவை, பாதுகாப்பானவை என்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் திறன் கொண்டது எனவும் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இந்த தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதிக்க இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன் பேரில் ஜைடஸ் கேட்டிலா நிறுவனம் தடுப்பூசியை 1000 பேருக்கு செலுத்தி பரிசோதிக்க தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளது. அகமதாபாத் உள்ளிட்ட இடங்களில் இந்த பரிசோதனை தொடங்கியுள்ளது. 2 கட்டமாக நடத்தப்படும் இந்த சோதனையின் போது தடுப்பூசியின் தன்மைகள் முழுமையாக ஆராயப்படும். முதற்கட்ட பாதுகாப்பு சோதனை 84 நாட்களிலும், 2ஆம் கட்ட பரிசோதனை அடுத்த 84 நாட்களிலும் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD news@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.